ஆபாச படங்களை பதிவிறக்கம் செய்து தனிப்பட்ட முறையில் பார்ப்பது சட்டப்படி குற்றம் அல்ல என சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. செல்போனில் குழந்தைகள் தொடர்பான ஆபாச படங்களை பார்த்ததாக தன் மீது பதியப்பட்ட போக்சோ வழக்கை ரத்து செய்ய கோரிய இளைஞரின் மனு சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது ஆபாச படங்களை பதிவிறக்கம் செய்து தனிப்பட்ட முறையில் பார்ப்பது தவறல்ல, பிறருக்கு அனுப்பி வைப்பதுதான் குற்றம் என கூறி நீதிபதி வழக்கை ரத்து செய்து உத்தரவிட்டார். 90s கிட்ஸ் புகை மதுவுக்கு அடிமையானது போல 2K கிட்ஸ் ஆபாச படங்களுக்கு அடிமையாக இருப்பதாகவும், பள்ளிகளில் இது தொடர்பாக விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் எனவும் அவர் கூறினார். ஆபாச படங்கள் எளிதில் கிடைப்பதால் இளைய தலைமுறையினர் அதற்கு அடிமையாக விடுவதாகவும், ஆபாச படங்களை பார்ப்பதால் உளவியல் ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் டீனேஜ் சிறுவர்கள் பாதிக்கப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டார்.